10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, உலக நாடுகளிடையே குரங்கு அம்மை பரவல் அதிகரித்து வரும் நிலையில் சர்வதேச பொது சுகாதார அவசர நிலையை உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. குரங்கு அம்மை என்பது ஒரு அரிய வகை நோய் தொற்று. இந்த நோயை எம்பாக்ஸ் என்று அழைக்கின்றனர். இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட விலங்குகளிடம் இருந்தே மனிதர்களுக்கு பரவுகிறது. குரங்கு அம்மையால் பாதிக்கப்பட்டோருக்கு முதலில் காய்ச்சல் ஏற்படும், அதன்பின் உடலில் தடிப்புகள் ஏற்படும். இது முகத்தில் இருந்து உள்ளங்கால் வரை பரவும். தலைவலி, தசைவலி, உடல் சோர்வு உண்டாகும், தொண்டை வலி மற்றும் இருமல் இருக்கும். இந்த நோய் பாதிப்பு ஏற்பட்டவர்களில் 1/10 இறக்க வாய்ப்பு உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. குரங்கு அம்மை பாதிப்பு ஏற்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் உடனடியாக தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவியை நாட வேண்டும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய நாடான டென்மார்க்கைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் தயாரிக்கும் ஹிமான்வேக்ஸ் தடுப்பூசி பெரியம்மை நோய்க்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. இதே தடுப்பூசியை குரங்கு அம்மை நோய்க்கும் பயன்படுத்த ஐரோப்பிய யூனியன் ஒப்புதல் அளித்திருந்தது. குரங்கு அம்மை குறித்து உலக சுகாதார அமைப்பின் பொதுச் செயலாளர் டெட்ரோஸ் அதானோம் கேப்ரிஹேசஸ் பேசுகையில், குரங்கு அம்மை தொற்று தொடர்பாக அவசர நிலை கமிட்டி என்னை சந்தித்து தற்போதைய சூழலில் உலக சுகாதார நிலை குறித்த சில அறிவுரைகளை வழங்கினர். அதனை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டேன். உலக அளவில் பொது சுகாதாரத்தின் நிலை அபாயகரமாக உள்ளது. ஆப்பிரிக்க கண்டத்தின் தன்னாட்சி சுகாதார நிறுவனம் அவசர நிலையை அறிவித்துள்ளது. இந்த நோய் தொற்றில் மக்களை பாதுகாக்க உலக சுகாதார நிறுவனம் பாதிக்கப்பட்ட நாடுகளுடன் இணைந்து செயல்பட இருக்கிறது என கூறினார்.